Hello students, welcome to சதீஷ் மேக்ஸ் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் கொஷின் நம்பர் ஒன் அதில் செகண்ட் சப்டிவிஷன் அதான் பார்க்க போகிறோம் த்ரீ பை எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இஸ் டு ட்வெல் டூ பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் இஸ் டு தேர்ட்டீன் இப்போ ரெண்டு லீனியர் ஈக்விஷன் கொடுத்துட்டு இதை வந்து கிரேமர் மெத்தட் அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இப்போ க்ரேமர் மெத்தட் அப்படின்னாலே நமக்கு என்ன வரணும்னா டெல்டா டெல்டா அப்படின்னு எடுத்தாலே இங்கே என்ன பாரணும் டெடர்மினட் இந்த ஃபர்ஸ்டு காலம் இருக்குல்ல அதில் வந்து ஒன் பை எக்ஸு ஒன் பை எக்ஸு அதோடய கோயபிஷியண்ட்டை ரைட் பண்ணணும் இங்கே ஒன் பை எக்ஸு அதோடய கோயபிஷியன் என்ன இருக்குது த்ரீ ஒன் பை எக்ஸு அதோடய கோயபிஷியன் என்ன இருக்குது டூ அடுத்து செகண்ட் காலத்தில் வந்து ஒய்யோட கோயபிஷியண்ட்டெல்லாம் ரைட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஈக்வேஷனில் ஒய்யல் உயிஷின்ன பாருக்கு டூ இதில் ஒய்எல் உக்கொயபிஷன் இருக்குது த்ரீ ஓகே இதை வந்து மெயின் டயகுனல்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா த்ரீ த்ரீ சார் நயன் மைனஸ் டூ டூ சார் ஃபோர் ப்ளஸ் நைன் மைனஸ் ஃபோர் டிஃப்ரெண்ட் சிம்பிள் தட் மீன்ஸ் சப்ராக்சன் பண்ணணும் ஸோ நயனில் ஃபோர் போச்சுன்னா ரிமைனிங்க பாரும் ஃபைவு இதில் பெரிய நம்பர் என்ன இருக்குது நைனு அதோடய சைன் என்ன இருக்குது ப்ளஸ்ஸு ஸோ ப்ளஸ் ஃபைவ் அடுத்து டெல்டா ஒன் பை எக்ஸு இஸ் ஈக்வல் டுடெர்மினன்ட் ஆஃப் இப்போ ஒன் பை எக்ஸு அப்படின்னு வந்ததினால ஃபஸ்ட்டு ஒன் பை எக்ஸு அதோடய கோயபிஷன் இருக்குல்ல அதை எலிமினேட் பண்ணிவிட்டு கான்ஸ்டண்ட்டை இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும் ஸோ கான்ஸ்டன்ட்டு என்ன இருக்குது டுவெல் தேர்ட்டீன் ஒய்யோட கொய்யஃபிஷன் அசிஷல் அப்படி எழுதுணுனாக்கா 2, 3 ஓகே இதில் மெயின் diagonals இதை மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா த்ரீ டுவல்ஸார் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் டூ தேர்ட்டின் சார் ட்வெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸில் டொண்ட்டி சிக்ஸ் போச்சுன்னா ரிமைனிங் எஸ் டென்னு அடுத்து டெல்டா ஒய் இஸ் ஈக்வல் இந்த இடத்துல ஒய் அப்படின்னு வந்ததுனால எக்ஸோட கோயபிஷியண்ட்டெல்லாம் அப்படியே எழுதிக்கணும் த்ரீ டூ ஒய் யோட இதை எலிமினேட் பண்ணிவிட்டு கான்ஸ்டண்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணணும் அப்போனா டுவெல் தேர்ட்டீன் ஓகே இதில் மெயின் டயக்கோனல்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா த்ரீ தேர்ட்டின் சார் தேர்ட்டி நைன் மைனஸ் டூ டுவெல் சார் ட்வெண்ட்டி ஃபோரு ஓகே இப்போ தேர்ட்டி 24 மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் வாட் இஸ் அ வேல்யூ ஃபிஃப்டீன் இப்போது ஒன் பை எக்ஸு அதோடய வேல்யூ வேணும்னா வாட் இஸ் ஃபார்முலா ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டெல்டா ஒன் பை எக்ஸு டிவைடட் பை டெல்டா இப்போது டெல்டா ஒன் பை எக்ஸு அதில் வேல்யூ என்ன பார்க்க முடிச்சுருக்கோம் டென்னு டெல்டா அதோட வேல்யூ என்ன பார்க்கு முடிச்சிருக்கோம் 5. இப்போ இதை ஃபைவ் டேபிளால் கேன்சல் பண்ணிங்கனாக்கா ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் டூ ஃபைவ் சார் டென்னு அப்போது ஒன் பை எக்ஸு இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் அ வேல்யூ டூ அப்போ ஒன் பை எக்ஸு அதோடய வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதே போல் ஒய்யோட வேல்யூ வேணும்னா வாட் இஸ் அ ஃபார்முலா டெல்டா ஒய் பை டெல்டா இதில் டெல்டா ஒய் அதோடய வேல்யூ என்னப்பா கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபிஃப்டீன் by பை delta டெல்டாவோடய வேல்யூ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எஸ் 5. ஃபைவ் டேபிளோட கண்சர் பண்ணிங்கன்னா ஒன் ஃபைவ் are 5, த்ரீ ஃபைவ் are 15. so, y is equal to வருஷ வாலி த்ரீ ஓகே இப்போது ஒன் பை எக்ஸு அண்டு ஒய் அதுட வாலி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து ட்ரூவா அப்படின்ட்டு ஒரு வெரிஃபிகேஷன் போட்டு கண்டுபிடிச்சிடலாம் வெரிஃபிகேஷன் இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல அதை வந்து கன்சிடர் பண்ணுவோம் ஓகே த்ரீ பை எக்ஸு ப்ளஸ் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டூ ட்வெல் அப்போது த்ரீ பை எக்ஸு ப்ளஸ்ஸு டூ ஒய் இஸ் ஈக்வல் டுவெல் இப்போ இதில் ஒன் பை எக்ஸ் இருக்குல்ல என்ன வேல்யூ என்னப்பா கண்டுபிடிச்சிருக்கோம் எஸ் 2 ப்ளஸ்ஸு டூ இன் டூ ஒய்யோட என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் த்ரீ இஸ் ஈக்குவல் டுவெல் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா த்ரீ டூ சார் சிக்ஸு டூ த்ரீ சார் சிக்ஸு 6 ஈக்வல் டுவல் இப்போ சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஆர்ஸ் வேல்யூ டுவெல் இஸ் ஈக்வல் டுவெல் இப்போது எல் கட்சஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வந்ததுனால நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஒன் X எக்ஸோட வேல்யூ அண்டு ஒய்யோட வேல்யூ டூ கமா த்ரீ அப்படின்றது ட்ரூ ஓகே Thank you.